ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிக்கி சேஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜான்விக்கோட இஷ்யூ 3. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைசி இஷ்யூல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஜான்விக் வந்து பில்லியவும் பஃபலோவும் வந்து கொள்றதுக்கு வந்து வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பில்லியும் பஃபலோ வந்து ஒரு தெருவில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது எனக்கு புரியல, எதுக்காக நம்ம இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரே ஒரு ஆள் தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி சொல்ல, பஃபலோ வந்துட்டு அவன் ஒரு ஆளாக இருந்தாலும் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு யாருக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க இவங்க பார்த்துப்பாங்க, டேய் தெருவில் யார் வந்தாலும் சரி தெருவும் மொத்தமாக க்ளீன் பண்ணுங்க, முக்கியமாக ஜான்விக்கு சுட்டு தழுகுடா அப்படின்னு சொல்லி பஃபலோ வந்து சொல்ல. ஸோ பஃபலோட ஆளுங்க எல்லாருமே வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கார் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த கார் வந்து எல்லாரும் அவங்ககிட்ட கண் எடுத்து பயங்கரமாக வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த கார் வந்து புல்லட் ப்ரூஃபு, அண்ட் அந்த காரை எல்லாரும் ரொம்பவே பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட மிஷின் கன்ஸ் பிஸ்டல்ஸ் எல்லாம் ஒரே ஃபுல்லாகவே வந்து கன் சவுண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த கார் வந்து இன்னொரு கார் மேலே மோதி அந்த கார் வந்து எகிரி போய் கவுந்து மொத்தமாக வந்து வெடிச்சிருது. அண்ட் நம்ம பஃபலோ வந்துட்டு ஜான்விக் அந்த ஜான்விக் அந்த காரில் இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்த, ஜான்விக் வந்து அப்படியே சைடில் வந்து ஒரே புகையாக இருக்குது. அந்த புகையில் வந்து அப்படியே மெதுவாக நடந்து வராரு. நடந்து வந்துட்டு ஏன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து சொல்ல, வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எதிரில் இருக்க ஒருத்தனை வந்து போட்டுறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து அவனை சுட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் ஜான்விக் வந்து அங்கே இல்லை, அவனை சுட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போயிட்டாரு. ஸோ அவங்க மூணு பேர் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி தேடி இருக்கேன். திடீர்னு ஜான்விக் பின்னாடி இருந்து அவங்க மூணு பேரோட நெத்தியை வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ ஜான்விக் எல்லாரையும் போட்டுல இந்த பக்கம் வந்து பஃபலோ பில்லி வந்து ஒரு கார்கரில் போய் உட்காந்து ஒழிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி வீக் என்ன இருந்தாலும் பேசிக்கலாம், நான் சொல்கிறத மட்டும் கேள்வி, எதுக்காக இப்படி கொல்ல வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிராமத்தை அழிச்சிட்டீங்க, அதுக்கு கிட்டத்தட்ட 54 பேர் செத்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ணலை, கிளம்பிட்டு தான் அது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்ல, கிளம்பிட்டியா யார் அது அப்படின்னு சொல்லி ஜான்விக் கேட்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீ வந்து எங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்து ஓடிட்டு இருந்தேன், நான் ஒன்று சுட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் நாங்கள் ஒன்று வந்து கொல்லணும்னு நினச்சி சொல்லலை, நீ எடுத்துகிட்டு போன பணம் மட்டும் எனக்கு கிடச்சா போதும் தான் நாங்கள் வந்து சுட ஆரம்பித்தோம். பட் ஆனால் கிளம்பிட்டி வந்து அப்போ தான் வந்தா, அவன் வந்து கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரின்னு சொல்லலாம், நீ எடுத்துகிட்டு போன படத்தை வாங்கினதுக்காக அவன் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து அந்த ஊரே வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பில்லியும் பஃபலோ வந்து ஃப்ளாஷ் பேக்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எங்கள் தப்பு எதுவுமே வந்து இல்லை, கிளம்பிட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணால் அதான் உண்மை, அவன் வந்து எங்ககிட்டயுமே வந்து நல்லா இல்லை, அவன் வந்து ஒரு மாதிரி பைத்திய மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால் நாங்கள் வந்து அவளை கவனிச்சிக்கிட்டோன்னா நான் நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பத்திரமாலாம் பார்த்துக்கலாம், அவர் சொல்லி நாங்கள் ஜெயிலில் போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்துட்டு யோசிக்கிறாரு. சரி கிளம்பிட்டு தான் கிராமத்தை கொண்டா, ஆனால் நீங்களும் நிறைய பேர் அங்கே சுட்டு கொண்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சுட்டு உங்களை யாரும் இன்னும் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் இருந்துட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம பில்லி இருந்துட்டு நாசமாக போச்சு, அவன் நம்மளை கொல்ல விட மாட்டான் பஃபலோ அப்படின்னு சொல்ல, ஜான்விக் உடனே கார் மேலே வந்து ஏகிடி இந்த பில்லி பஃபலோ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ஷார்ட் கன் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ அவன் வந்து போட்டு தெளிகிறாரு. இதை பார்த்துட்டு திரும்ப நம்ம பில்லியும் பஃபலோ வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. டேய் அவனை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 3 மடங்கு சம்பளம் தரதா அப்படின்னு சொல்லி நம்ம பஃபலோ சொல்லிட்டு ஓடிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜான்விக் வந்து சுட்டுருக்காரு. ஸோ பயங்கரமாக சண்டை வந்து போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பில்லியும் பஃபலோ வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ ஹெல்ப் வேணும், ஹெல்ப்பா என்கிட்ட இருந்ததுலேயே பெஸ்ட்டான 20 ஆளுங்க அவங்க தான், அவங்களே வந்து ஜான்விக் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்ல, இல்லை நம்மளுக்கு உண்மையிலேயே இப்போ ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி பில்லி சொல்ல, சரி வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ பஃபலோ, ஆ சொல்லு பஃபலோ, என்ன ஒரே சத்தமாக இருக்குது, எதுவும் தீபாவளி எதுவும் கொண்டாடிட்டு இருக்கீங்களா, ஒரே வெடி சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு என்ன நக்கலை தெரியுதா, நாங்கள் இங்கே உயிருக்கு போராட்டி இருக்கோம் மரியா, ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பில்லியும் பஃபலோ வந்து மரியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மரியா எடுத்துகிட்டு, அப்படியா பஃபலோ, சரி நீ உன் லொக்கேஷனை மட்டும் தான், நான் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பஃபலோ வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் வந்து மரியாதைக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. நம்ம ஜான்விக் வந்து பஃபலோ பில்லி வந்து தெரியிட்டு வெளில வராது. பட் ஆனால் காணும், அப்புறமா பார்த்து ஜான்விக்கு வந்து வயிற்று வந்து புல்லட்லாம் வந்து பட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு கார் வந்து மரியா வந்து இந்த மாதிரி உங்களை வந்து இன்வைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஜான்விக் வந்து காரில் ஏறிடுறாரு. காரில் ஏறிட்டு நம்மளோட மரியாவோட வீட்டுக்கு வந்து அந்த கார் டிரைவர் வந்து கூட்டு போகிறாரு. நம்ம ஜான்விக் வந்து கார்லேருந்து இறங்க, சார் மரியா உள்ளே தான் இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஜான்விக் அப்படின்னு சொல்லி கண் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருங்க இருங்க மரியாவோட கெஸ்ட்டாக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வேணும் சொல்லதும், நம்ம ஜான்விக் வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. விக் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேர்லின்ட்ட சொல்லிட்டு நம்ம ஜான்விக் வந்து உட்காராரு. உட்காந்துட்டு எதுக்காக வர சொன்ன அப்படின்னு சொல்ல, நம்ம மரியா வந்து சொல்கிறாங்க, பொதுவாக நான் வந்து ஒரே ஆஃபீஸர் அதாவது ஒரே ஆஃபரை வந்து 2 தடவை கொடுக்க மாட்டேன், பட் ஆனால் உனக்காக நான் தரேன், ஏன்னா உன்னை பற்றி தான் வந்து இப்போ ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லா கிரிமினல்ஸுக்கும் எல்லா கேங்ஸ்டர்ஸுக்கும் உன்னை பற்றி இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு, உன்னோட ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, ஏன்னா நீ வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அசிஷனாக மாறிக்கிட்டு இருக்க. ஸோ நீ வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை, அதாவது மிச்சவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து என் கூட சேர்ந்துட்டுனா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் தரேன், எனக்கு சின்ன வேலை மட்டும் நீ செஞ்சு தரணும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய கேங்கில் வந்து நீ சேர்ந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம மரியாதை சொல்ல, இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, உன் ஆஃபர் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் நான் வந்து ஃப்ரீலான்சர், இந்த மாதிரி நான் வந்து கூட்டத்திலலாம் வந்து சேர மாட்டேன், எனக்கு வந்து அதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம மரியாதை வந்து கேட்குறாங்க. பரவாயில்ல எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து போயிட்டாரு. சரி நான் ட்ரையாவது பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம மரியா வந்து பக்கத்தில் வந்து சொல்லிட்டு, ஓகே ஜென்டில்மேன் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களோட மார்க்கர்ஸ் இப்போ எங்கிட்ட தாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மரியா வந்து சொல்ல,
சரி சரி நாங்கள் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம், நீ இந்த தடவை என் உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி பில்லியும் பஃபலும் வந்து அவங்க கடன் பட்டா இந்த மாதிரி கைரேகையை வந்து வச்சு தருவாங்க ரத்தத்தில். ஸோ அதை வந்து நம்ம மரியா கிட்ட கொடுக்க, சரி உங்களுக்காக இப்போ என்ன பண்ணணும், ஜான்விக்கை கொல்லணும். என்னது ஜான்விக்கை கொல்லணுமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எனக்கு வந்து கடன் பட்டிருக்கீங்க, நீங்கள் இப்போ ஜான்விக்கை தான் கொண்டாகணும், நானும் பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கும் ஏகப்பட்ட எதுனீங்களா இருக்காங்க, ஒருவேளை அவங்க யாராவது ஜான்விக்கை எனக்கு வந்து ஹையர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் செத்து போயிடுவேன், ஏன்னா ஜான்விக் வந்து அவ்வளோ ஸ்கில்லான ஒரு ஆள், எனக்கு வந்து ஜான்விக் கிடைக்கணும் இல்லைலாம் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, விளையாடுறிய நீ எங்களாலே ஜான்விக்கை கொல்ல முடியலன்னா உன்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், இப்போ வந்து எங்ககிட்ட வந்து நீ போய் ஜான்விக்கை கொல்லுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மரியா இந்த பக்கம் மரியா கிட்ட வந்து பில்லியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மரியா வந்துட்டு, ஆமாம் நீங்கள் தானே அந்த த்ரீ பில்ஸ்ன்னு என்னமோ பேசிகிட்டு இருப்பீங்களே பெருசாக, உங்களை பற்றி ஊரே பெருசாக பேசிச்சு, உங்களோட தைரியம்லாம் இவ்வளோதானா, இல்லை ஊர் என்கிட்ட தப்பாக சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி வந்து கேட்க, பஃபல் வந்துட்டு வேறு வழி இல்லை, நம்மளோட மார்க்கர் அவகிட்ட போயிருக்கு, ரூல்ஸ் ரூல்ஸ் தான், நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நம்ம ஜான்விக்கை கொள்றதுக்கு இப்போ யாரையும் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக எப்படியா பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி வந்து கேட்குறாரு. நான் தான் சொன்னல வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அந்த ஒரு பிரிசன் உள்ள வந்து போகிறாங்க, போயிட்டு கதவை வந்து திறக்கிறாங்க, திறந்துட்டு ஓகே நான் தேடிக்கிட்டு இருங்க பழைய கலாமிட்டி இவ தான், ஸோ இவ கிடச்சானா நம்ம ஜான்விக்கை கொல்ல முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, யார் கொல்லணும் எனக்கு சிரிப்பு வருது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து கிளம்பிட்டு தான் வந்து ஹயர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜான்விக்கு எப்படி தப்பிக்கிறாரு எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த இஷ்யூவில் பார்க்கலாம். ஸோ உங்களை யாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய் இன்னும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.